ஈகை திருநாளாம் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டார். உலகம் முழுவதும் இன்று தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை இது ஆகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் ஆடு மாடு ஒட்டகம் என குர்பான் கொடுக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த கறியை பங்கிட்டு வழங்குவார்கள். இந்த தியாக திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா அவரது அலுவலகத்தில் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இன்று தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளை உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தியாக திருநாள் என்பது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலியிட அழைத்து சென்ற நேரத்தில் அதற்கு பதிலாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதிலாக ஒரு ஆட்டை இறைவன் பலியிட சொல்லி அவன் அனுப்பிய அந்த ஆட்டை இப்ராஹிம் அவர்கள் பலியிட்டு குர்பானி என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது தியாக திருநாள். இறைவனுக்காக தன் மகனையே பலியிட துணிந்த அந்த ஒரு தியாகத்திற்காக கொண்டாடக்கூடியது. இதில் நாங்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு மாடுகளை இன்று பலியிட்டு அதில் வரக்கூடிய மாமிசத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை உற்றார் உறவினர்களுக்கும் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கும் ஒரு பகுதியை தங்களுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடியது. இந்த தியாக திருநாள் உலக மக்கள் அனைவருக்கும் தியாகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக உருவான ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். எனவே இந்த நாளில் அனைவரும் எல்லாரும் நல்ல உள்ளங்களோடும் தியாகத்தோடும் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.